வந்து வைண்டிங். ஓகே, இது வந்து ஸ்டாமிங் சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வைண்டிங் சுற்றி மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சு. மேனுஃபேக்சரிங் வந்து அசம்பிளி பண்ணுறோம். ஓ, அசம்பிள் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டே கம்ச்சு அந்த ஸ்டாமிங்கு அது ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு மோட்டரை இப்படி தான் இருக்கும். ஹோல்ஸ், இந்த அவுட்லெட்டு, இந்த ஒயர் ஒர்க்கு, நம்ம டைமரு, ஓகே, நம்ம டைமரு, ஓகே, பாடி எல்லாமே இதில். ஓகே, அதில் வந்து நம்ம வார்னிஷ் ஊற்றி காய வைப்பாங்க கொஞ்ச நேரம். ஓ, இதெல்லாம் வார்னிஷ் ஊற்றிருக்காங்க. ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து துணி வந்து ரொட்டேஷன் பண்ணி கொடுக்குறது, க்ளீன் பண்ணி கொடுக்குறது. நம்ம போட்டு ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இதுக்குள்ளே தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஒத்த கையாலே இப்படி. சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒத்த கையால் தூக்கலாம், எங்கே வேணால் போய் துவச்சிக்கலாம். ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இதுக்காண்டி வந்து நம்ம படிச்சுட்டு வரணும். அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும், இவங்க கிட்ட கேட்டால் தெரியும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க மட்டும் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு வந்துடும். ஓகே, இவ்வளோ கம்மியான கொடுக்குறாங்க, வாரண்டி கார்டு வருமா ஃபேக்காக இருக்கும் சொல்லவே நம்ம உங்களுக்கு வாரண்டி கார்டோட கொடுத்துருவாங்க. ஒரு வருஷம் வாரண்டி கன்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா வெறும் 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு கிடைக்கும். 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியோட உங்களுக்கு கிடைக்கும். 2900 வாஷிங் மிஷின் எத்தனை கேஜி இது? இதில் பார்த்தீங்கன்னா 6 kg, நாங்கள் 8 kg நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 1 year வாரண்டி கொடுக்கும். இது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். 2900 ரூபாய்க்கு 2800 ரூபாய்க்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 1 year வாரண்டி கொடுக்கும். சிஎம் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் வாங்கணும், கிரைண்டர் வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வாங்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. ஸோ இங்கே டைரெக்டாக நம்ம வந்து லக்ஷ்மி அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கே வந்திருக்கோம். அதாவது டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துட்ருக்காங்க. வாஷிங் மிஷின் இவங்களே எல்லா பொருளையும் இவங்களே ஹேண்ட்மேடாக தயாரித்து ஒரு வாஷிங் மிஷின், ஒரு கிரைண்டர், இந்த மாதிரி 6 kg 8 kg வரைக்கும் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 3600 ரூபா 3300 ரூபாலேருந்தே வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்கிட்டு போகலாம், அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக உள்ளே போயிட்டு சார் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதே மாதிரி எப்படி ஃபிட்டிங் பண்ணுறாங்க ஒரு கிரைண்டரை, நீங்கள் அதாவது கிரைண்டரு வாஷிங் மிஷின் பார்த்துருப்பீங்க, ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாதுல, அதான் டீட்டெயிலாக நம்ம இதில் காட்ட போகிறோம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கிரைண்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். வணக்கம், எங்களுடைய கம்பெனி பேர் வந்து தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ். ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வெட் கிரைண்டர் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தோம். வெட் கிரைண்டர் வியாபாரம் வந்து கம்மியானது காரணத்தினால நாங்கள் இப்போ வந்து புதுசாக வந்து இந்த 5-6 வருஷமாக வாஷிங் மிஷின், குறைந்த விலையில் தயாரிக்கக்கூடிய வாஷிங் மிஷின் 6 kg 8 kg அனுப்பியிருக்கோம். இந்த வாஷிங் மிஷினுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து மூலப்பொருட்களுடைய விலை ஏறினதுனால இந்த 2-3 வருஷத்தில் ஒரு 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் 6 kg வாஷிங் மிஷின். சில பேர் வந்து இந்த விலையில் எப்படி கொடுக்க முடியும், இது நல்லா இருக்குமா, இல்லை எப்படி என்ன நீண்ட நாள் உழைக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. அது தேவையில்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 1 வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறோம். இந்த 1 வருஷத்துக்குள்ளே மோட்டரே போனால் கூட நாங்கள் வந்து மாற்றி கொடுக்குறோம். பின்ன எப்படி வந்து விலை குறைவாக கொடுக்கறதுக்கு முடியுது அப்படின்னு கேட்டால், விலை கம்மிங்கிறது வந்து இந்த மெட்டீரியல் என்ன இதுக்குள்ளே மெட்டீரியல் போடுறோமோ அதுக்கு மேலே நாங்கள் வந்து ஒரு 5% வச்சு வியாபாரம் பண்ணுறோம். இது எங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய வாஷிங் மிஷின் தயாரிக்கும்போது ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அதை கொண்டு வரணும். அதுக்குண்டான டிரான்ஸ்போர்ட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ஏஜெண்ட், ஷோரூமு, அந்த ஷோரூமில் வந்து 100 ஆட்கள், லைட்டு 100-200 லைட்டை போட்டிருப்பாங்க, இத்தனை செலவுகளையும் அந்த விற்பனை செய்கிற பொருளிலிருந்து தான் எடுக்கணும். அதனால தான் அந்த 8000-9000 தயாரிக்கக்கூடிய வாஷிங் மிஷின் கூட 30000-40000 போட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நாங்கள் வந்து 2000-3000 தயாரிப்பு பண்ணினாலும் டைரெக்டாக மக்களுக்கே ஒரு 200 ரூபா லாபம் வச்சு கொடுத்துட்றோம். அதுதான் விலை குறைவானதுக்கு காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. எங்கக்கிட்ட வாங்குகிற வாஷிங் மிஷின்களுக்கு 1 வருட உத்தரவாதம் இருக்குது. எங்களுடைய 9345938546 அப்படிங்கிற நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வங்கி கணக்கு எல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் பணத்தை கட்டிட்டு பணம் கட்டின ரெசிப்ட் டைமு, வாஷிங் மிஷின் போய் சேர வேண்டிய இடத்தையும், நீங்கள் வாட்ஸ்அப் அந்த அட்ரஸையும் முகவரியும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 2-3 நாள் அனுப்பிச்சி வச்சுருவோம். நன்றி, வணக்கம். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம பேர் என்னன்னு சொல்லியிருந்தேன் பிரதர்.
என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன். நம்ம இடத்தோட பேர் என்ன? இப்போ நம்ம எங்கே லொக்கேட் ஆகியிருக்கோம் பார்த்தா சின்னவாடம்பட்டி ஏரிக்கார். ஓகே, அஞ்சு நகர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா வாஷிங் மிஷினு, பம்பு, கிரைண்டர்லாம் பண்ணிட்டு கிரைண்டர்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ மேனுஃபேக்சரிங் ஓகே, இப்போ யாருமே காட்ட மாட்டாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுலாம். இப்போ நம்ம மினிமம் ஒரு ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு 10,000 கொடுத்தாலும் வாங்க முடியவே முடியாது. ஆமாம், அவங்க சின்னதாக எதிர்பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் கொடுக்குறோம்னு சொல்ல முடியுமா? இப்போ வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டாலே 10,000, 20,000, 30,000. ஆமாம், வெறும் 2,900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு கிடைக்கும். 2,900 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியோட உங்களுக்கு கிடைக்கும். 2,900 வாஷிங் மிஷின் எத்தனை கேஜி இது? இதில் பார்த்தீங்கன்னா 6 kg, நாங்கள் 8 kg நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ 6 kg எவ்வளோ, 8 kg எவ்வளோ? 6 kg பார்த்தீங்கன்னா 2,900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கிடைக்கும். ஓகே, 8 kg பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,500 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கிடைக்கும். 3,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. கொஞ்சம் வாரண்டி தரீங்க இதுக்கு? 1 year வாரண்டி கொடுக்கும். இது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். 2,900 ரூபாய்க்கு 2,800 ரூபாய்க்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 1 year வாரண்டி கொடுக்குறேன். ஆனால் சூப்பர்ண்ணா, மிஸ்டர் கேமராமேன் செலப்பா நிறைய பேர் வருவாங்க, ரெஸ்பான்ஸ் மட்டும் சூப்பராக கொடுத்துருங்க. டெலிவரி பிரதர் சார் சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ உள்ள போய் எப்படி காமிச்சிடலாமா? செமையான வீடியோவாக இருக்கும். மேனுஃபேக்சரிங்கோட ஒரு பொருள் அப்படியே டீட்டெயிலில் உங்களுக்கு காட்ட போகிறோம், வாங்க ஓடிடலாம். அதை நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் பிரதர். வைண்டிங் சொல்லுவாங்க, வைண்டிங். ஓகே, இந்த சைடு. ஓ, இது இது வந்து வைண்டிங். ஓகே, இது வந்து ஸ்டாமிங் சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வைண்டிங் சுற்றி மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஓகே, இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாட்டம் கீழே வந்து நம்ம வாஷிங் மிஷினுக்கு வர பாட்டம். ஓ, இவங்க பண்ணுறாங்க, ஹோல்ஸ் போட்டு டைமர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ இது வந்து செகண்ட் ப்ராசஸ் கட்டுங்களா? இது அதோட கீழ்ப்பகுதி பாட்டம் வந்து. ஓ, அவங்க ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி இது இந்த வச்சுப்பா, அது வந்து ஹோல்ஸ் போட்டு ரெடியாக அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து அசம்பிளி பண்ணுறோம். ஓ, அசம்பிள் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டே கம்ச்சு அந்த ஸ்டாமிங்கு அதை ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு மோட்டரை இப்படி தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்மளுக்கு இம்ப்ளரு உள்ளே வர மெட்டீரியல்லாம் போட்டு ரெடி பண்ணுற. ஓகே, நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு தான் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் இதுக்காக தான். ஓகே, இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த ஹோல்ஸ், இந்த அவுட்லெட்டு, இந்த ஒயர் ஒர்க்கு, நம்ம டைமரு, நம்ம டைமரு, பாடி எல்லாமே இதில். இது பாடி, பாடி பண்ணுறது. ஓகே, மேக்ஸிமம் காட்டாத விஷயத்தை நீங்கள் இப்போ காட்டிட்டு யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் காட்ட மாட்டாங்க. ஓகே, பாடி இது ஹோல்ஸ் போட்டு நம்மளுக்கு பட்டா போட்டு. ஓகே, இம்ப்ளரு மோட்டரு கிட்டு எல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க இனிமேல் தான். ஓகே, இப்போ தான் ப்ராசஸ் வந்து ஹோல்ஸ்லாம் போட்டு ரெடி போயிட்டுருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஆல்ரெடி முன்னாடி காமிச்சிருப்பேன் ஸ்டாமிங்னு சொல்லிட்டு, ஸ்டாமிங் இங்கே தான் நம்மளுக்கு வைண்டிங் பண்ணி நம்மளுக்கு மோட்டர் செக்ஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ இங்கே வைண்டிங் பண்ணி மோட்டர் செக்ஷனுக்கு அனுப்புவாங்க. ஓகே, சூப்பர். அங்கேருந்து நம்ம மோட்டர் ஃபிட் பண்ணி நான் கரெக்டான ப்ராசஸில் வந்துடும். அது வந்து மோட்டர் வாஷிங், மோட்டர் வாஷிங் மிஷின். வைண்டிங் முடிச்சக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அங்கே வச்சுருவாங்க. ஓகே, அதில் வந்து நம்ம வார்னிஷ் சுற்றி காய வைப்பாங்க கொஞ்ச நேரம். ஓ, இதெல்லாம் வார்னிஷ் ஊற்றிருக்காங்க. ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது முடிச்சக்கப்புறம் வெண்டி வரும். இது ரோட்டர்னு சொல்லுவாங்க. ரோட்டர் உள்ளே போட்டு வைண்டிங்ஸ், வைண்டிங்கில் உள்ள வச்சு அசம்பிளி பண்ணுவாங்க. ஓ, இதை வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் மோட்டரோட ப்ராசஸ் கேட்டீங்க? மோட்டரோட ப்ராசஸ் பெஸ்ட் குவாலிட்டியாக தான் நாங்கள் போட்டுருக்கோம். இதுக்கு 1 year வாரண்டி தரீங்களா? இதுக்கு 1 year வாரண்டி நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ ஏதாவது ரிப்பேர்னா எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி? ரிப்பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் கஸ்டமரே தூரமாக இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது, இங்கே வர முடியல அப்படின்னா நீங்கள் லோக்கல் கஸ்டமர்லேயே வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் நாங்கள் கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி விட்ருவோம். அப்படி இல்லைன்னா இங்கே கட்டி நீங்கள் சென்ட் பண்ணி விடலாம், நாங்கள் திருப்பி ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்றோம் உங்களுக்கு. ஓ ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா இது பேர் இம்ப்ளாயர் சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து துணி வந்து ரொட்டேஷன் பண்ணி கொடுக்குறது, க்ளீன் பண்ணி கொடுக்குறது. ஓ, இதுதான் அந்த கீழே இருக்கிறது. ஓகே 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 ஓகே, இதுக்கு தனியாக ஒரு பேஸ்மெண்ட் கீழே ஒரு வரும், அது பேர் பாட்டம், இம்ப்ளாய் பாட்டம்னு சொல்லுவாங்க. அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து பாடி, சொன்ன மாதிரியே ஹோல்ஸ்லாம் போட்டு ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இதுக்குள்ளே தான் ஃபிட் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே இதை ஃபிட் பண்ணுவாங்க, உள்ளே ஃபிட் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே பட்டா மோட்டரில் வந்து இதுதான் ரன், சிம்பிள் மெக்கானிசம். நம்மளுக்கு நிறையலாம் பண்ணது. ஓகே, சிம்பிளாக தான் இருக்கும். பேசிக்கான மெக்கானிசம், பேக்கிங்கான மெக்கானிசம் தான். இப்போ அதோட ஒர்க் எப்படி இருக்கும்? அந்த இப்போ முழு துவைக்கிறதுலாம் பயங்கரமாக அது ஒரு கட்ட ஒர்க். நீங்கள் பெரிய மிஷினில் என்ன பார்க்குறீங்களா க்ளீனஸ் அதே இது, இது எதிரியும் கிடைக்கும். சூப்பர். வந்து உங்களுக்கு ப்ராசஸ்லாம் காமிச்சேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour, 2 hours அந்த மாதிரி ஆகும். அது அவுட்புட் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து பாக்ஸை வச்சு அன்பாக்சிங் பண்ணி காட்டுவோம். ஓகே, நமக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பிரதர் அன்பாக்ஸ் பண்ண போகிறாரு. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, சின்னது, ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓ, இப்போ நீங்கள் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ வெயிட்டே இருக்காது. இவ்வளோ தான் இருக்குது. ஓ சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு பக்காவாக பேக் பண்ணி வச்சு. ஓ, இது 8 kg? ஆ, இது 8 kg. உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 6 kg, 6 kg, 8 kg. பக்காக புதுசாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்க நினைச்சிருக்கலாம் வாஷிங் மிஷின்னாலே பெருசா எடுத்தா தான் நல்லா இருக்கும், கரெக்ட் எடுத்தா தான் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. ஓகே, ஆனா அதெல்லாம் இல்லை. இதுலயே நாங்க கம்மியான விலைக்கு உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியும், ஓகே, அதுக்கப்புறம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸும் இதுல உங்களுக்கு நல்லா கொடுக்க முடியும். ஓகே, ஆ சூப்பர்.
உங்களுக்கு மேலே தெர்மாக்கோல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடிபடாமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் பேக்கிங் ஃபுல்லாமே நல்லா இருக்கும். பேக்கிங்லாம் நல்லா இருக்கு பிரதர். ஏன்னா இங்கே பாருங்க சைடு ஃபுல்லா, சைடு ஃபுல்லா உங்களுக்கு பேக் பண்ணிருப்பாங்க. ஒத்த கையாலே இப்படி சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒத்த கையாலே தூக்கலாம், எங்க வேணா போய் துவைச்சுக்கலாம். ஓகே, இதோட ப்ராசஸ்ல எப்படி, இந்த துவைக்கிற ப்ராசஸ்ல எப்படிங்க? ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இதுக்காண்டி வந்து நம்ம பழிச்சிட்டு வரணும். அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும், உங்ககிட்ட கேட்டால் தெரியும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க மட்டும் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம உங்களுக்கு 3 pin ப்ளக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம வீட்டு கரண்ட்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்குன்னு தனியாக வந்துட்டு பவர் இதை போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டு கொடுப்பாங்க. ஓ, லிட்டு வந்து நம்ம இப்படி மூடி, வெளியில் தண்ணி தெரிக்காதுங்களா? தண்ணி தெரிக்காது உங்களுக்கு. இது எவ்வளோ தண்ணி ஊற்றணும், ஊற்றுறதா இருந்தால்? இது பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 liters சொல்லுவாங்க. ஓகே, 50 liters உங்களுக்கு 3 குடம் அதுக்குள்ளே தான், 3 குடம் உங்களுக்கு வாரண்டி கார்டு வந்துடும். ஓகே, இவ்வளோ கம்மியான கொடுக்குறாங்க, வாரண்டி கார்டில் வருமா ஃபேக்காக இருக்கும் சொல்லவே நம்ம உங்களுக்கு வாரண்டி கார்டோட கொடுத்துருவாங்க. 1 வருஷம் வாரண்டி கன்ஃபார்ம். இப்போ ஆஃப் பண்ணுன்னா ஸ்விட்சில் மட்டும்தான் ஆஃப் பண்ணும். ஓகே, நம்ம வந்து டைமர் வந்து 0 திரும்பக்கூடாது, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக 0 வந்து. தண்ணி எப்படி வெளியே போகிறதுக்கும் கேட்பீங்க, அதுக்கும் சுவிட்சு கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு பைப் எடுக்கிறோம், இப்படி கீழே போடுறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. கீழே போட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு வெளியே, தண்ணி பாடி வெளியே போயிடும். நார்மல் ப்ராசஸ் தான் ஒரு வாஷிங் மிஷின். நம்ம எடுத்து மாட்டிக்கிட்டோம்னா தண்ணி வெளியே போகும். சூப்பர். வாஷிங் மிஷின் பார்த்து முடிச்சாச்சு, அடுத்து உங்களுக்கு வந்து கிரைண்டர் காட்டுறோம். கிரைண்டர் ஃபிட்டிங் காட்டுறீங்களா? கிரைண்டர் வேற லெவல். ஓகே, போகலாம். ஓகே, ஒன்று வந்து ஆர்டினரியாக நம்ம பண்ணுறோம். ஓகே, ஆர்டினரியாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டேபிள் டாப் மாதிரி. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் டில்ட்டிங் சொல்லுவாங்க. டில்ட்டிங், ஓகே, அது உங்களுக்கு சாட்ச் எடுக்கிற மாதிரி. ஓ ஓ, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு அந்த ஒயண்டிங்கு ஸ்டாமிங்கு எல்லா அசம்பிள் பண்ணி இப்படி தான் இருக்கும். ஓ, அதாவது இந்த அதே மோட்டர் தான். சேம், அதே தான். ஓகே, வாஷிங் மிஷினுக்கு ஒரு மோட்டர், கிரைண்டருக்கு ஒரு மோட்டர். ஓ, இது வந்து மாத்தி மாத்தி வரும். ஓகே, டேபிள் டாப்னு சொல்வாங்க, அந்த டேபிள் டாப்போட கீழ்பகுதி. கீழ்பகுதி, ஓகே, பாட்டம் சொல்வாங்க. ஓகே, இது அதோட வீலு பெல்ட். ஓ, இதில் தான் நம்மளுக்கு ரன் ஆகுது. அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டில்ட்டிங் மாடல் நான் சொன்னேன். ஓகே, டில்ட்டிங் சேம், அதே ப்ரொசீஜர் தான், எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். ஓகே, அட்வான்ஸில் நம்ம வந்து இது டில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டில்ட் பண்ணி இன்னும் இதை அசம்பிள் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வாரண்டி கொடுக்குறோம் பிரதர். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி கொடுத்துறோம், அதில் எதுவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது, வாரண்டி கன்ஃபார்ம் கொடுத்துரு. எல்லாமே 1 இயர் வாரண்டி நாங்கள் கொடுத்துருவோம். இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நினச்சிருப்பீங்க 4000-5000 தான் நடக்கணும், அது கிடையாது. 2850 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு 2850 வெறும் 2850 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இந்த கிரைண்டர், இந்த கிரைண்டர் ஃபைனல் அவுட்டை காட்ட முடியுமா? ஃபைனலாக காமிச்சிடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணி பேக் பண்ணி ரெடியாக இப்படி தான் இருக்கும். ரெடியாக இருக்கு உங்களுக்கு, ஓப்பன் பண்ணி ஒன்று காட்டுறோம். ஓகே, மேலே அட்டை எல்லாமே கொஞ்சம் பேக்கிங்லாம் பக்காவாக கொடுத்துருவோம். தெரியுங்களே. ஓகே, அடிபடாமல் இருக்கிறதுக்கு மூடி, ஆ உள்ள டஸ்ட் போகாமல் இருக்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, சூப்பர் லக்ஷ்மி. ஓகே, உங்களோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா 2 kits நாங்கள் அடிஷ்னலாக கொடுத்துருவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாப்பேசன்னு சொல்லுவாங்க. இது இதுலேயே வந்துடும், அது இதுலேயே உங்களுக்கு அடிஷ்னலாக நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் துருவருது. ஓ, சூப்பர் பிரதர். நான் கூட வாஷிங் கிரைண்டர் மட்டும் தான் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இத்தனை விஷயம் உள்ள கொடுக்கும். அப்புறம் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாரண்டி கார்டு, வாரண்டி கார்டு கண்டிப்பாக கிடைச்சி. ஓகே, 1 இயர் வாரண்டி, 1 இயர் 2800 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட்டிங் மாடல் சொல்லியிருக்கோம். இதுதான் அந்த டில்ட்டிங் மாடல். உங்களுக்கு இந்த ஒரு கலர் தான் இருக்கா, இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வேற கலர் வேணும், அப்படி வேற டிசைன் வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் வரும். ஓ, ஆரஞ்சு கலரில் வரும், ஆரஞ்சு வித் பிளாக் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ஆரஞ்சு வரும், ஃபுல் ஆரஞ்சு வரும், ஃபுல் ஆரஞ்சு. ஓகே, மொத்தம் 3 கலரில் உங்களுக்கு வருது. சரி சரி. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டாடா ஆட்டரும் உங்களுக்கு வந்து கோகனட் ஸ்க்ராப் கொடுப்பாங்க, அடிஷ்னலாக இதில் வந்துடும். ஓகே, இதோட மெயின் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதை டில்ட்டு பண்ணுறதான். ஓ, மாவை அரைச்சிட்டு நம்ம கமுத்திட்டா முடிஞ்சது, எல்லாம் கைவிட்டு அதில் நம்ம எடுக்கிறவங்க. ஓ, அது ஒரு பெரிய விஷயம் இப்போ இருக்கிறதுக்கு. ஓகே, இந்த சைடில் நாப் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதான் மெயினானது இங்கே. ஓகே, நாபை பிடிச்சி லைட்டாக கொஞ்சம் இழுத்துக்கணும். ஓ ஓ, இழுத்துட்டு ஜஸ்ட் லைட்டாக சாச்சிட்டு இந்த நாப்லேருந்து கை பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சிக்கணும் நம்மளா, இழுத்து இப்படி விட்டிங்கன்னா. ஓ, அவ்வளோ நல்லா சரிஞ்சிடும். இது எவ்வளோ பேர் கொடுக்குறோம் நம்ம? இதை உங்களுக்கு வந்து 2850 ப்ளஸ் ஜிஎஸ்டி. சூப்பர், இதுக்கு வாரண்டி கொடுத்துறீங்க கேட்டா? இதுக்கு 1 இயர் வாரண்டி. இப்போ நம்ம வாஷிங் மிஷினு கிரைண்டர் பார்த்து முடிச்சாச்சு, அடுத்து 3வது ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப்பு பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகே, பம்பை இப்போ மோட்டர் நம்ம பண்ணுறோம் கேட்டுக்கலாம். மோட்டர் பம்பு நம்ம பண்ணுறோம், மோட்டர் பம்பு எவ்வளோ ஹெச்பியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பிரதர்? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 2 types பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து செல்ஃப் ஃப்ரேமிங் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஓப்பன் வேணும்னு சொல்லுவாங்க, தண்ணிக்கு மேலே இருக்கிறது தண்ணிக்குள்ளே இருக்கிறது. அது ரெண்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓ, ஓகே ஓகே, இங்கே இருக்குது. ஆ, இதுதான் உங்களுக்கு நான் சொன்னது, அந்த 2 pumps. ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் ஃப்ரேமிங் சொல்லுவாங்க, செல்ஃப் ஃப்ரேமிங் சொல்லுவாங்க, தண்ணிக்கு மேலே வைக்கிறது, தண்ணிக்கு மேலே வைக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 HP, 1 HP இருக்குது, அதுக்கப்புறம் அலுமினியம் காப்பர் இது இருக்குது.
இதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நாங்கள் எது கொடுக்குறோன்னா 1500 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 1600 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியோட. ஓகே ஓகே ஓகே. இது பிரதர் பெருசு தனிக்கல வைக்கிறதா? இது வந்து ஓப்பன்னு சொல்லுவாங்க, காப்பர் வைண்டிங் உங்களுக்கு 1 HP. இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே போகிறது, தண்ணிக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு, தண்ணிக்குள்ளே வச்சுக்கிறது. இதோட அடி பார்த்தீங்கன்னா 100 அடி மட்டும் உங்களுக்கு நல்ல ஃபோர்ஸான தண்ணி. 1 HP. 1 HP. ஓகே ஓகே. சரி, எவ்வளோ இப்போ கொடுக்குறீங்க இதெல்லாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 5600 ப்ளஸ் ஜிஎஸ்டி. 5600 ப்ளஸ் ஜிஎஸ்டி. வெளியில் வேணால் எவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட்டாக? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000-7000. ஸோ இங்கே 2000 கம்மியாகவே வரும் சொல்லுவாங்க. நாங்கள் கம்மியான உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுப்போம். சூப்பர் சூப்பர். வேறு ஓகே.